சோம்புக்குள்ள பார்க்க போறது இன்னைக்கு வந்து இனிப்பு சேவு தான் செய்ய போறோம். இனிப்பு சேவுக்கு மாவு பிசைஞ்சுப்போம். அப்புறம் ஒரு கப் கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுக்கோம். அதே கப்பால அரை கப் அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுக்கோம். ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோம். ஒரு மூணு கரண்டி அளவுக்கு எண்ணெய் சூடு கட்டி வச்சிருக்கேன், அதை ஊத்திப்போம். மாவு நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா கல்லு போல பிசைஞ்சுக்கிட்டு கையால விட்டு விட்டு போடணும். மாவு இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு, இப்ப அங்க உட்காந்து உருட்டிப்போம். மாவு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி வச்சு உருட்டிக்கணும். இந்த மாதிரி உருட்டி போட்டுக்கணும். ரெண்டாவது நடை உருட்டி வச்சு எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டிட்டு காமிக்கிறேன். எல்லாத்தையும் முட்டி எடுத்தாச்சு, இப்ப எண்ணெயில போட்டு எடுத்துப்போம். இப்ப எண்ணெய் ஊத்திப்போம். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்ப போட்டுப்போம். நல்ல மொறு மொறுன்னு முக்கா பதமா இருக்கும் போது எடுத்துடணும். தீ வந்து மீடியமான தீயா இருக்கும். முக்கால் கத்திரிச்சி இப்ப எடுத்து வச்சுக்கோ. ரெண்டாவது நடையும் போட்டுக்கோ. வெந்திருச்சு எடுத்து வச்சுப்போம். எல்லாத்தையும் போட்டுட்டு காமிக்கிறேன். எல்லா சேவும் ரெடி ஆயிடுச்சு, எடுத்து வச்சுப்போம். கப்பால ஒரு கப்பு கடலை மாவு எடுத்து வச்சேன், அதே கப்பால அரை கப்பு சீனி எடுத்து வச்சிருக்கேன், அது பாவு காய்ச்சிக்கும். சீனி முழுற அளவுக்கு தண்ணி ஊத்துனா போறோம் லேசா. ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கோ. நல்லா கலந்து விட்டுக்கோ. ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு பாவு காய்ச்சினா போறோம் சீனி காரஞ்சி. இப்ப எடுத்து சேவை இதுல போட்டுக்கணும். சேவை இதுல போட்டு கிண்டி விட்டுக்கணும். நல்லா இந்த கிளறி விட்டுக்கணும். இந்த பாவுல அதை பூச்சிருங்க. ரெடி ஆயிடுச்சு, இறக்கி வச்சுக்கணும். சூப்பரான இனிப்பு சேவ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.